மதுரை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் கலந்து கொண்டு தாய்ப்பால் வார விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் தாய்ப்பால் வார விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து பேசுகையில், மதுரை மாவட்டத்தில் பொதுமக்கள் கூட்டமாக கூட வாய்ப்புள்ள வணிக வளாகங்கள், கோயில்கள், சந்தைகளை கண்காணிக்க 30 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மதுரை மாநகராட்சி, வருவாய்த்துறை, காவல்துறை ஆகியோர் இணைந்து குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 3வது அலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள், ஆக்சிஜன் வசதிகள் தேவையான அளவில் உள்ளன. மேலும் அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தயாரிக்கும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா 3வது அலையை எதிர்கொள்வதை விட அதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க தவறும் வணிக நிறுவனங்களுக்கு கூடுதல் அபராதம் மற்றும் சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தாய்ப்பால் வார விழா வந்து நடைபெற்று வருகிறது. இந்த வாரத்தில் வந்து தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் அனைத்து மக்களுக்கிடையிலும் ஏற்படுத்தும் எண்ணம், பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், செமினார்கள் போன்றவற்றை நடத்த உள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் எண்ணம் உறுதி வந்து நம்ம தயார் செஞ்சு இன்றைக்கி வந்து கொடியசைத்து வச்சுருக்கோம். வாரம் முழுவதும் தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம், அது வந்து அந்த குழந்தையினுடைய